இம்மாட தலைல சின்னதுல இருந்தே பேன் இருந்தது அவ எப்ப பாரு தலை சொரஞ்சுகிட்டே தான் இருப்பா தலைக்கு குளிக்க மாட்டா தலை கிளீன் கூட பண்ண மாட்டா இதே மாதிரி தான் அவ பெருசாயிட்ட பிறகும் இருந்தா அவ காலேஜ்க்கு கூட போயிட்டா ஆனா அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற யாருமே ரெடியா இல்ல பொண்ணுங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அட மேகனா உன்னோட சீப்பு குடுக்குறியாடி நான் என்னோட சீப்பு வீட்ல விட்டுட்டேன் ஐயோ இல்லம்மா என்னோட சீப்பு உனக்கு குடுக்க மாட்டேன் உன் தலையில இவ்ளோ பேன் இருக்கு சரி ஜோதி காலேஜ் லீவ் வந்துடுச்சு நம்ம போகும்போது கோல்கோப்பை சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் சீமாவோட தலையில பேன் இருக்கிறதால யாருமே அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் மாட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா அவ தலைய கிளீன் கூட பண்ண மாட்டா அட சீமா இவ்ளோ நேரத்துல எதுக்காக தலைக்கு குளிச்சுட்டு வந்து இப்படி நீ அய்யோ அம்மா தலை ரொம்ப நம்பிக்கை அதுக்குதான் குளிச்சுட்டு வந்தேன் தலை ஃபுல்லா பேன் ரொம்ப கிடக்கு அத கிளீன் பண்ணன்னு சொன்னா கூட கேக்க மாட்டேன் லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க நான் சொல்றது கேக்குறியா இந்த பொண்ணோட தலையில இந்த பேன் எதுக்காக ஓய மாட்டேங்குது பிரிந்தா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இவ தலையில இருக்கிற பேன கிளீன் பண்ணிவிடு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இது பெரிய துரதிருஷ்டன்னு சொல்லி பேசுவாங்க யாருமே இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கடி அதுக்கப்புறம் இவ கிளீன் பண்றது கூட கஷ்டமாயிடும் என்ன பாட்டி அதெல்லாம் ஒன்னும் நடக்காது நீங்க வேணும்னு பயம் சீமாவோட பாட்டிக்கு அவ எப்படியாவது தலை கிளீன் பண்ணிக்கணும்னு ஆசை ஆனா அவ ஒரு காதலு கேட்டு இன்னொரு காதல விட்டுடுறா ஆகாஷ் என்கிற பையனோட சீமாக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்குற அன்னைக்கு கூட மண்டபத்துல அவ தலை மேலதான் கைய வச்சுக்கிட்டு சொறஞ்சுகிட்டே இருந்தா என்ன பண்றது இந்த பேனு தலையில இங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பேனுங்க எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குதுரா சாமி ஐயோ ஓடாதீங்க சீமா ஆகாஷ் ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க என்னாச்சு சீமா ஏன் அடிக்கடி நீ உன் தலைய புடிச்சுக்கிட்டு இருக்க அது என்னன்னா ஹேர்பின் போட்டுருந்தேன் அது ரொம்ப குத்தது எத்தனை இவளுக்கு சொல்றது தலை கிளீன் பண்ண சொல்லி இப்ப வந்து கல்யாணத்துல என் மானத்தை வாங்குறாளே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மறிக்கிறான்னு பாக்கலாம் சீமாக்கு கல்யாணம் ஆயிடும் ஆனா தினமும் வீட்டுல அவளோட முந்தானியால தலை மூடிட்டு இருப்பா சீமா உனக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா வீட்ல ஏன் முன்னாடி இந்த மாதிரி போத்திக்கிட்டு தெரியணும்னு எந்த அவசியமோ இல்லடா கண்ணு அம்மா தலை மலை முந்தானி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா சீமா அவளோட ரூம்க்கு போயிடுறா அப்புறம் ஆகாஷ் தூங்கின பேருக்கு ஏஞ்சி வைக்காத தலை சொறா அவ பாத்ரூம்ல போய் நின்னு அவங்க அம்மா கொடுத்த பெய்ன் சீப்பால நல்லா இருப்பா அந்த சீப்பா அவங்க அம்மா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்க கொடுத்தாங்க ரெண்டு நாள் நல்லதா போச்சு ஆனா மூணாவது நாள் ஆகாஷ் கத்திக்கிட்டே எஞ்சுக்கிறான் அம்மா என் தலை ரொம்ப அரிக்குது ஏதோ பேன் கடிக்கிற மாதிரி இருக்கு என்ன பேனா எங்க உன் தலைய காட்டு அட கடவுளே மகனே உன் தலையில ரெண்டு பேன் இருக்குடா பேனா அது எப்படிமா சாத்தியம் நம்ம வீட்டுல யார் தலையிலயும் பேன் இல்லையே அம்மா உங்க தலையிலயும் பேன் போயிட்டு இருக்கு உங்க வெள்ள முடியல என்னால பேனை பார்க்க முடியுது ஒரு நிமிஷம் போடி ஆகாஷ் மற்றும் அவங்க அம்மாவோட தலையில கூட பேன் ஏறிடும் பஜனையில மூழ்கி போயிட்டு இருந்தாங்க சீமா தலை மேல முந்தானிய போத்து மறைச்சுகிட்டு இருந்தா ஆனா எல்லாரும் நடுவுல சீமாவோட முந்தானி கீழே விழுந்துடுது அப்ப அவங்க பக்கத்துல உக்காந்துட்டு இருந்தவங்க சீமாவோட தலையே பாக்குறாங்க உன் மருமக தலையில என் மருமக பத்தி எதுவும் பேசாத ஏன் உன் குழந்தை தலையில பேன இல்லையா உங்க மாமியார் தலையில பேன இல்லையா என்ன பேச வந்துட்ட பெருசா நீ என் வீட்டு போன பத்தி நீ பேச வராத வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு அம்மா நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க இந்த தப்பெல்லாம் எந்ததாமா என்னோட தலையை நான் கிளீனா வச்சிட்டு இந்த பிரச்சனை இல்ல இன்னைக்கு நீங்க அவமானப்படுற மாதிரி நான் பண்ணிட்டேமா நான் இத சரி பண்ணிடுறேன் என் தலைய நான் கிளீனா வச்சுக்கிறேன் உங்களை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் மறுநாள் அவ ஒரு நல்ல ஸ்கின் கேர் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு தேவையான மருந்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு வரா அவ ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணதால கொஞ்சம் கொஞ்சமா அவ பெயின் எல்லாம் போயிடும் அப்புறம் ஒரு நாள் அவ தலையில ஒரு பெயினு கூட இல்ல அவளோட தலை ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு தேங்க்யூ டாக்டர் உங்கனால எனக்கு பெயின் இருந்து பெரிய விடுதலை கிடைச்சது உண்மை சொல்லணும்னா என் தலை எப்பமே நமச்சுக்கிட்டுதான் இருக்கும் தினமும் ரொம்ப வலிக்கும் சீமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவ தலைய மறைக்கிறதே இல்ல அவ சுதந்திரமா ஜாலியா வீட்ல நல்லா சுத்திக்கிட்டு இருக்கா அத பார்த்து சீமாவோட அத்தை அப்புறம் அக்கா சந்தோஷப்படுறாங்க சீமாவோட அம்மாக்கும் பாட்டிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கடைசியில சீமா அவளோட தலைய பத்தி யோசிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா

எனக்கு செடியெல்லாம் வைக்கணும்னா ரொம்ப ஆசை அதே என்னோட குழந்த மாதிரி அதனாலதான் நான் அத வைக்கிறேன் செடிய வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துறது அதுக்கு பாத்துக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எப்ப என்னோட பேச்ச கேட்டிருக்க சொல்லு இப்ப கேக்குறதுக்கு சரி என்ன பண்றியோ போ இவ பேசுவா அதுக்கப்புறம் இவ சும்மா ஆயிடுவா இவளுக்கு வயசாயிடுச்சுலன்னு நினைக்கிறியா உனக்கு எவ்ளோ புரியற மாதிரி சொன்னாலும் காதுல கொஞ்சம் கூட அத போட்டுக்க மாட்டல நீ எனக்கு என்ன இந்த வீட்ல ஒண்ணு கேக்குற ஆளுங்க இல்ல இல்ல உனக்கு தேவையானதெல்லாம் நீ போ என்ன வேணுமோ பண்ணு என்ன அம்மா அவ்வளவு கோவமா இருக்காங்க ஓ புதுச்செடி வாங்கியிருக்கியா அதெல்லாம் கண்டுக்காத வீடு என் வேலை சரியா போகல அம்மா அதனாலதான் கோவமா இருக்காங்க நினைக்கிறேன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்ன ரமேஷ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாசம் நீங்க வாடகை கொடுப்பீங்களா இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் இந்த மாசம் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார் அதான் உங்களுக்கு கொடுக்க லேட் ஆயிடுச்சு நான் கொடுத்துட்றேன் சார் இங்கே பாருங்க ரமேஷ் நீங்கள் ரொம்ப வருஷமா இந்த வீட்டில் கூடியிருக்கீங்க நான் ரொம்ப வருஷமா வாடகை ஏற்றவே இல்லை நான் இந்த மாதம் ஒரு ஐநூறு ரூபாய் ஏத்தலாம்னு இருக்கேன் நான் கண்டிப்பாக ஐநூறுபாய் ஏற்றிருவேன் நான் இன்னொரு தடவை வர மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க மாதம் மாதம் வாடகையை கரெக்டாக கொடுத்துருங்க அதான் என்ன இது இவ்வளோ செடியை வச்சிருக்கீங்க இந்த செடியெல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுற அளவு உங்ககிட்ட காசு இருக்கு ஆனால் வாடகைக்கு உங்ககிட்ட காசு இல்லையா பாத்தியா இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா அவன் என்ன பேசிட்டு போறான்னு உங்களுக்கு ரெண்ட் கொடுக்க வாக்கு இல்ல ஆனால் இந்த வேஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு பணம் இருந்து வருதுன்னு கேக்குறான் எவ்வளோ கேவலமா பேசிட்டு போறான் பாரு மரிமக தயவு செய்து கொஞ்சம் யோசி அம்மா அனுராதா என்னமா தப்புண்ணா நீங்க முதல்ல அத பத்தி பேசுறத விடுங்கமா இன்னைக்கு எனக்கு சம்பளம் போட்டு விட்டுருவாங்கம்மா அப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அனுராதா ரொம்பவே கஷ்டப்படுறா அவளுக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அத பாத்துக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களோட அத்தைக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல ரமேஷ் வேலை செய்யற துணி கடையில அவனுக்கு குடுக்குற சம்பளம் ரொம்பவே கம்மி அதனால அனுராதா கூட ரொம்பவே சிக்கனமா செலவு பண்ண வேண்டியதா இருந்தது ஒரு நாள் காலையில் அனுராதா செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருப்பாம் அனுராதா நம்மள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க நம்மள வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறாங்க நீ சொல்கிறது சரிதான் அனுராதா நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் அனுராதா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க நம்மள நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் நாம் திரும்பி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளால் அவங்க திட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாம் ஏதாவது நல்லது பண்ணியே ஆகணும் அனுராதா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கத்திரிக்காய் செடியை வாங்கி வச்சாங்க ஏய் கத்திரிக்காய் செடியே அனுராதாவுக்கு நீ ஏதாவது மந்திர கத்திரிக்காயை கொடுக்க முடியுமா ஆ முடியும் நான் வளர்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சக்திகள் தேவைப்படும் உங்கள் சக்திகளை விட்டு கொடுத்திங்கன்னா நான் சீக்கிரம் வளர்ந்துருவேன் ஆமாம் ஆமாம் கத்திரிக்காய் சரியாக தான் சொல்லுது நம்ம நம்ம சக்திகளை விட்டு கொடுத்தாதான் கத்திரிக்காய் சீக்கிரமாக காய்ச்சி அனுராதாவுக்கு நல்ல கத்திரிக்காய்களை கொடுக்க முடியும் அப்புறம் எல்லா செடிகளும் அவங்க அவங்களோட சத்த கத்திரிக்காய் செடிக்கு கொடுக்கறாங்க அதனால விடியறதுக்குள்ள அந்த கத்திரிக்காய் செடியில அழகான கத்திரிக்காய் காய்ச்சிருக்கும் அனுராதா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வராங்க கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அட இந்த கத்திரிக்காய் செடி இப்பதான வச்சேன் அதுக்குள்ள அழகான கத்திரிக்காய் வந்திருக்கு இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் சமைச்சு இன்னைக்கு அசத்தணும் பாத்துட்டு இருந்த செடிகள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல எல்லாத்தையும் பூக்கள் பூக்கும் போல இருக்கு அனுராதா கத்திரிக்காவ கொண்டு போய் என்ன கத்திரிக்காய் சமைச்சு எல்லாருக்கும் இதுல எதுவுமே போடலங்க இது நம்ம தோட்டத்துல விட்ட கத்திரிக்காங்க ரெண்டு கத்திரிக்காய் வந்துடுச்சாமா செடியில அத கொண்டு வந்து என்ன கத்திரிக்காய் வேற செஞ்சு வச்சிருக்கா ரொம்ப பெருமையா வேற வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்க வேணாம்

அனுராதா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல ஆமா அவங்க இப்பெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் உங்களால தான் கத்திரிக்கா செடி இல்ல இல்ல என்னால மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் உங்க சக்தியை தந்ததால தான் என்னால இப்படி பண்ண முடிஞ்சது செடிகள் எல்லாம் அவங்கக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறத பார்த்து அத்தையும் புருஷனும் கூட சந்தோஷமா இருக்காங்க மந்திர கத்திரிக்காவை வித்து அனுராதா நல்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பா கத்திரிக்கா கூட நல்லா வித்து போயிட்டு இருந்தது அனுராதா அவங்க அத்தை மற்றும் புருஷனோட சேர்ந்து அவங்களுக்காக ஒரு அழகான வீடு கூட கட்டிக்கிறாங்க இன்னைக்கு கூட அவங்க செடிங்களை ரொம்பவே நேசிப்பாங்க இப்ப அவங்க அத்தைக்கு கூட செடி வைக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு கத்திரிக்காய் செடியில தினமும் அழகான கத்திரிக்காய் காய்ச்சிட்டு இருந்தது எல்லா செடிகளும் அனுராதா சந்தோஷமா இருக்கிறது பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது Thanks for watching.